वेलकम टू कृतिस क्राफ्ट एंड कैफे இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் பேக் ஸ்டிச் பண்ணுறது ஈஸியான மெத்தடில் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கள, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஓல்டு நைட்டி தான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த பேக் தைக்கிறதுக்கு ஒரே சைஸில் ரெண்டு கிளாத்தும் அதோட கொஞ்சம் சின்னதாக இன்னொரு கிளாத்தும் தேவைப்படுது. அந்த ஒரே சைஸில் இருக்கிற ரெண்டு கிளாத்தை நான் இந்த நைட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் நைட்டியை. நீங்கள் சின்ன சைஸ் பேக் தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம், இல்லை பெரிய சைஸ் வேணாலும் தைக்கலாம். நான் வந்து இந்த 17.5x17 அப்படிங்கிற அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ 17.5 அளவு மெஷர் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த 17 விட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம ரெண்டு துணியையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு துணியையும் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் பக்கம் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு 1/2 இன்ச் அளவுக்கு. அடுத்தது இன்னொரு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். லென்த்து 10.5 இன்ச்சு, பிரெத்து 8.5 இன்ச்சு. அதான் எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம 4 சைடும் 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சாச்சு. இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம வெல்க்ரோ அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரெஸ் பட்டன் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த ரெண்டு வெல்க்ரோ பீசஸையும் ஒரு பீஸை 1/2 இன்ச்சஸ் அளவுக்கு ஹைட்டில் எடுத்திருக்கோம்ல, அதோட டாப்லையும் அடுத்த பீஸை பேக் சைடோட பாட்டம்லையும் வச்சு தச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு வெல்க்ரோ பீசஸையும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் சைடோட டாப்லையும் பேக் சைடோட பாட்டம்லையும் இந்த பீசஸை வச்சு தச்சிடலாம். இப்போ நம்ம வெல்க்ரோ அட்டாச் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே ரெண்டு துணி ஒரே சைஸில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா விரித்து வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு கிளாத்தில் இப்போ நம்ம வெல்க்ரோ அட்டாச் பண்ண துணியை வச்சு தைக்க போகிறோம். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மேலேந்து 4 இன்ச் கேப்பு, ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி 4 இன்ச் கேப் விட்டுட்டு சென்டராக இந்த துணியை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ துணியை வச்சுட்டு மேல் பக்கம் தைக்கக்கூடாது, சைடில் கீழே இந்த சைடில் அப்படியே தச்சிடலாம். இந்த இடம் வந்து 2 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும். பின்னாடி பாருங்கள், வெல்க்ரோ இருக்குது, முன்னாடி ஒரு வெல்க்ரோ இருக்குது. இந்த 2 இன்ச் கேப்பு ஃப்ரீயாக விடணும், அதை அட்டாச் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ரெண்டு துணியையும் சென்டரில் நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம், அதே மாதிரியே ரெண்டு சைட்ஸையும் மடித்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பேகோட உள்பக்கத்தை பார்த்தீங்கல்ல, இப்போ வெளிப்பக்கம் பாருங்கள், எல்லா சைடும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மேல் பக்கத்தை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டாப் சைடு நான் சுற்றி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிட்டேன். அடுத்தது பையக்கு கைப்பிடி தைக்கிறதுக்காக
ரெண்டு பீஸ் 14 இன்ச் அளவு நீளத்துக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்கும் அகலம். அதை மூணாக மடிச்சுட்டு பையோட சென்டரில் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இப்போ கைப்பிடி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஜிப்பு வச்சு தைச்சிக்கிறனா தைக்கலாம், இல்லை சும்மாவே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பட்டையாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுல, அதை நான் ஒரு டிசைனுக்காக கிராஸாக மடித்து தைச்சிருக்கேன். அடுத்தது இதை எப்படி மடிக்கலான்னு பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி மடித்து அழகாக நம்ம ஹேண்ட்பேக்குள்ளார கூட ரெண்டு மூணு பேக் இந்த மாதிரி தைச்சு வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற இந்த கிளாத் பேக் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் அட்டாச் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.